கிறிஸ்துக்குள் அன்பார்லே மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் என்னுடைய ஸ்தோத்திரங்களினால் தெரிவித்து மீண்டும் நாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக கடவுளுடைய வசனங்களை சிந்திக்கவும் அதன் மூலமாக கடவுளவுக்கு தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைத்திருக்கிறார் மத்தியு எழுதி நட்சத்தினுள் அதிகாரம் பதினாறு வசனங்கள் பதிமூன்று தொடங்கி இருபத்தி ஆறு முடிய பின்பு இயேசு பிலிப்பு சசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய ஸ்ரீஷரை நோக்கி மனுசு என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்க திசைகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள் அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார் சீமோன் பேதிர பிரதி உத்தரமாக நீர் ஜீமுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார் இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான் மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதிருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை பலோக ராஜ்யத்தின் திறவுகோளில் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் பூலோகத்தினை கட்டுகிறது எதுவோ அது பலோகத்தில் கட்ட கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்தினை கட்டவிழிப்பது எதுவோ அது பலோகத்திலும் கட்டவிழிக்கப்பட்டிருக்கும் என்றார் அப்பொழுது தாம் கிறிஸ்துவாக இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார் அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபார்கராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார் அப்பொழுது பேதுரு அவரை தனியாக அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக் கூடாதே இது உமக்கு சம்பவிப்பதில் என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான் அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பெண்ணாக போ சாத்தானே நீ எனக்கு இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் என்றார் அப்பொழுது இயேசு தம்முடைய சீசனை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவெடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை எழுந்து போவான் இந்நிமித்தமாக தன் ஜீவனை எழுந்து போகிறவன் அதை கண்டடைவான் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவருக்கு லாபம் என்ன மனுஷன் தன் ஜீவனுக்கீடாக எண்ணத்தை கொடுப்பான் என்றார் இந்த பகுதியில் பார்க்கின்ற பார்க்கின்றபோது இந்த நிகழ்ச்சியானது நான்கு சுவிசேஷத்திலும் வருகின்ற ஒரு சிறப்பான பகுதியாக இருக்கிறது மார்க் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பது வரையுள்ள பகுதியிலும் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டு வரையில் இருபத்தி ஒன்று வரையுள்ள பகுதியிலும் யோவான் சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி ஏழு முதல் எழுபத்தி ஒன்று வரையுள்ள வசனங்களிலும் இதே பகுதி மீண்டும் வருவதை நாம் பார்க்கின்றவளாக இருக்கிறோம் ஆனால் இந்த பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது மூன்று சம்பவங்களை அல்லது மூன்று நிகழ்வுகளை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம் முதலாவதாக பார்க்கின்ற பொழுது பேதுருவினுடைய விசுவாச அறிக்கையை குறித்து நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம் ரெண்டாவதாக பார்க்கிற பொழுது பாடுகள் பற்றிய அறிவிப்பை இந்த இடத்துல ஆண்டவர் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார் மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இயேசுவை பின்பற்றி செல்லுகிற முறையை குறித்து அவர் கூறுகின்ற ஒரு நிகழ்வை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம் ஆகவே இந்த மூன்று நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது முதலாவதாக வருகின்ற பேதினுடைய விசுவாச அறிக்கையை குறித்து இந்த நாளில் நாம் சிந்திக்க இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் பனிரெண்டு சீடர்கள் முதன்மையாக இடத்தை பெற்றவர் பேதிர் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஆரம்பத்தில் சீமோன் என்று அவர் அழைக்கப்படுகிறார் இந்த சீமோனை இயேசு இயேசுவிடத்தில் அழைத்து வந்தவர் அவரது சகோதரனாகிய அந்திரியா என்பதையும் நாம் அறிவோம் ஆனாலும் இந்த சீமோனை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது இந்த சீமோன் திருமணமானவன் ஒருவேளை சீமோன் வலிமையான உடற்கட்டு உடையவனாக இருந்தாலும் ஒரு பலவீனமான பண்பு உடையவனாக இந்த சீமோன் விளங்கினான் என்பதை நாம் காண்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இவ்விடத்தில் காணப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது உணர்ச்சி வசப்பட்டவனாக அவசர புத்தியுள்ளவனாக மூர்க்க குணமுள்ளவனாக தீவிரமானவனாக மிகுந்த ஆர்வமுள்ளவனாக பதிலளிக்க முந்திக்கொள்ளுகிறவனாக அது மட்டும் இல்லாமல் எப்பொழுது கேள்விகளுக்கு ஒருவேளை அவன் முந்திக்கொள்கிற ஒரு மனிதனாக இந்த பேதில் காணப்பட்டதை நாம் பார்க்கின்றவளாக இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இவ்விடத்தில் காணப்பட்ட உயர்ந்த பண்பு என்னவென்று சொன்னால் பன்னிரெண்டு சீடர்களுக்காக ஆண்டவிடத்தில் வாதாடுகின்ற ஒரு மனிதனாக அவரிடத்தில் அநேக காரியங்களை கேட்டு அவளுக்கு கொடுக்கின்ற ஒரு இந்த இடத்துல காணப்பட்டதை நாம் பார்க்கின்றவளாக இருக்கிறோம் ஆகவே தான் இந்த பகுதியில் பார்க்கின்ற பொழுது கேவா என்றால் பேதிர் என்று சொல்கிற அர்த்தம் அது மட்டுமல்லாமல் சீமோன் என்பது யூத பெயராக இருந்தாலும் ஆனால் இயேசுவின் பணியோடு கூட அதிக தொடர்பு கொண்டவனாக இந்த பேதுரு காணப்பட்டது நாம் வேதத்தில் அதிகமாக நாம் வாசிக்கின்றோம் அது மட்டும் இயேசுவின் அன்பான சீடர்களில் ஒருவராகவும் பேதுரு காணப்பட்டார் என்பதை நாம் அறிவோம் உள்ள ஆண்டவருக்கு மூன்று சீடர்கள் அன்பான சீடர்கள் யாக்கோபு யோவான் இந்த மூன்று பேரும் ஆண்டுடைய அன்பான சீடர்களாக இருந்தாலும் ஆனால் அநேக காரியங்களில் ஆண்டவரோடு அதிக தொடர்புள்ள ஒரு மனிதனாக பேதரி காணப்பட்டது நாம் வேதத்தில் அதிகமாய் வாசிக்கின்றோம் நற்செய்தியாளர்கள் அடிக்கடி சீமோன் பேதிரை குறித்து கூறுகின்ற பொழுது அவரை சீமோன் பேதிரி என்று அழைப்பது நாம் வேதத்தில் அதிகமாய் வாசிக்கின்றோம் ஆனால் பௌரடிகளார் இவரே கேபா என்றே அழைக்கின்றார் உள்ள கேபா என்று சொல்லி அடிக்கடி பவுல அழைப்பது நாம் வேதத்தில் வாசிக்கின்றவர்களாக இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இயேசுவின் விருப்பப்படி நடக்க நடக்காத போதெல்லாம் பேதர் என அழைக்காமல் சீமோன் என் அழைத்து ஆண்டவர் எச்சரித்துள்ளதை நாம் வேதத்தில் வாசிக்கின்றவர்களாக இருக்கிறோம் அதுதான் மார்க்கு பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் அவசரத்தை வாசிக்கிற பொழுது நித்திரை பண்ணுகிறதை கண்டு சிமோன் என்று சொல்லி ஆண்டு ஆண்டவர் அழைப்பதை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் ஆகவே எனக்கண்பான இன்றைக்கு நாம் வாசித்த இந்த பகுதியில் பார்க்கின்ற பொழுது பேரிவிடத்தில் காணப்பட்ட அல்லது பேதுவிட காணப்பட்ட உயர்ந்த பண்பாக இருக்கிற அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் இந்த இடத்துல மீண்டும் இந்த இடத்தில் உறுதிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றவளாக இருக்கிறோம் ஒரு மத்திய பதினாறு அதிகாரம் பதிமூன்று முதல் பதினாறு வேலை வசனத்தை வாசிக்கிறோம் ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவரிடத்தில் கேட்கின்ற போது சிலர் உண்மை யோவான் சாணகன் என்றும் சிலர் எளியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்க தரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்று சொல்லு இடத்துல சொல்லுகிறார் ஆனால் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி மீண்டும் அவரிடத்தில் கேட்கின்ற பொழுது ஆண்டவர் இந்த இடத்துல கேட்கின்ற போது பேதத்துல சொல்லுகிறார் தாமதமில்லா எந்த விதமான தயக்கம் இல்லாமல் எந்த விதமான தடை இல்லாமல் உடனடியாக எடுத்து சொல்லுகிற வார்த்தை என்ன விட சொன்னால் அது மத்திய பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கிறோம் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய என்று சொல்லி அவன் அறிக்கை செய்வதை நாம் பார்க்கிறவளாக இருக்கிறோம் எனக்கென்ற பத் மற்ற காரியங்களை நான் பார்க்கிற போது ஜனங்கள் எல்லாம் என்னை யார் என்று சொல்லுகிறான்னு சொல்லி கேட்கிற பொழுது இந்த இடத்துல யோவான் சானு என்றும் என்றும் வேறு சில எளிமையாக என்று சொல்கிற போதும் நீங்கள் என யார் என்று சொல்கிறேன் கேட்கின்ற போதும் மீண்டும் மிக தெளிவாக இந்த இடத்துல சீமோன் சொல்வதை நாம் பார்க்கிறோம் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து என்று சொல்ல இடத்தில் அவர் அறிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம் அதுதான் மத்திய பதினாறாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பது வரை உள்ள வசனத்தில் வாசிக்கின்ற போது ஆண்டவர் ஆகிய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொல்கிறார் யோனாவின் குமாரனாகிய சீமோனே நிபாகியவான் மாம்சம ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பலோகத்தில் இருக்கிறேன் பிதாய் இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்ல இடத்தில் அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு சொல்கிறேன் நீ பேதுருவாக இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கதை மேற்கொள்வது என்று சொல்கிற ஒரு பெரிய அதிகாரத்தை ஒருவர்கள் பேதருடைய கருத்துல ஆண்டவர் கொடுப்பதை நான் பார்க்கின்றவளாக இருக்கிறோம் அது இல்லாமல் பலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்கிற ஒரு உயர்ந்த ஆசிர்வாதத்தை பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்பதை நான் பார்க்கிறோம் பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்தில் நீ கட்டவிழிப்பது எதுவோ அது பலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி இந்த நிலையில் இந்த பேதுரு ஆண்டவர் உயர்த்தி வைத்து இருப்பதை நாம் பார்க்கின்றவளாக இருக்கிறோம் ஆனால் பேதுரு வாழ்க்கை எல்லாருக்கும் நன்றாக தெரியும் தனிமை நின்ற பேதுருவை ஒருவேளை மனங்கசந்த இந்த பேதொரு ஆண்டவர் கற்பாறையாக மாற்றி ஒரு உயர்ந்த நிலைக்குள்ளாக ஆண்டவர் பேதுருவை மாற்றினார் என்பது நாம் அறிகின்றவளாக இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் திருச்சபுடைய முதல் அசுபார ஆண்டவர் பேதுருவை மாற்றினார் என்பது நாம் அறிகின்றவளாக இருக்கிறோம் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிற பொழுது ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்கிற இந்த நிலையை ஆண்டவர் கொடுப்பதை நாம் பார்க்கின்றவளாக இருக்கிறோம் ஆகவே தான் இந்த பகுதியில் பார்க்கிறபோது இந்த மறுரூப காட்சியின் மூலமாய் சீமோன் முக்கியமான ஒரு ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு மனிதனாக ஆண்டவர் அவனை மாற்றினார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே தான் அந்த மலையின் வருகின்ற போது அந்த இடத்துல ஆண்டவர் நாம் இங்கேயே தங்கிவிடுவது நல்ல நல்லது என்று சொல்கிற அந்த மலையின் அனுபவத்திற்குள்ளாய் பெய்து வருவது நாம் அறிகின்றவளாக இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகும் அவருடைய சீடர்களுக்கும் பேதருவுக்கும் சொல்லுங்கள் என்று சொல்லி மிக தெளிவாக பேதருவுக்கு சொல்லி அனுப்புவது நாம் அறிகின்றவளாக இருக்கும் உயிர் ஆண்டவர் சொல்லி அனுப்புகிற ஒரு செய்தி நாம் பார்க்கிறோம் இந்த செய்தியை நீங்கள் போய் பேதருவுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர்கள் அனுப்புகிறார் தனிப்பட்ட முறையிலே தேவ தூதன் பேதர் பெயரை கூறிய போதும் ஒருபோதும் இந்த நிகழ்ச்சியை நாம் மறக்க முடியாது ஆனால் இயேசு பேதிருவின் அன்பை உறுதி செய்வதற்காக மூன்று முறை அவனிடத்தில் கேட்கிறார் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா நீ என்னை விசுவாசிக்கிறாயா நீ என்னை நேசிக்கிறாய் என்று சொல்கிற மூன்று கேள்விகளை கேட்டு மூலமாய் மீண்டும் அவனை உறுதிப்படுத்துவதை நான் பார்க்கிறவளா இருக்கிறோம் ஏன்னு சொன்னால் மூன்று முறை பேதரிவு மறுதியளித்த பிறகுதான் ஆண்டவுடைய அன்பை ஒருவேளை இந்த இடத்தை அவன் அறிக்கை செய்கிற ஒரு மனிதனாக இந்த இடத்தை அவன் காணப்படுகிறான் அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாய் என்று சொன்னால் அல்லது நீ என்னை நேசிக்கிறாய் என்று சொன்னால் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் என் நாடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி மூன்று முறை இறை ஒப்படைப்பு செய்வது நாம் பார்க்கிறவங்களா இருக்கிறோம் எனக் அன்பான தேவடைய பிள்ளைகளே ஒருவேளை தகும நின்ற பேதுருவை மனங்கசந்த பேர் ஆண்டவர் இந்த இடத்துல அற்புதமான பணிகளை கொடுத்து ஆண்டோடைய திருப்பணிகளை செய்யும்படியாய் ஆண்டோடைய ஊழியத்தை செய்யும்படியான இந்த பணிக்குள்ளாய் ஆண்டவர் கொண்டு செல்வதை நாம் அறிகின்றவளாக இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பேதியுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கிறபோது எருசலமில் நூற்றி இருபது பேரும் கூடியிருந்து ஜபிக்கையில் பேதி இவர்களுக்கு தலைவனாக இருந்து அவர்கள் வழி ஒரு பெரிய பொறுப்பையும் பெற்றிருந்தான் என்பதை நாம் அப்போது சில அதிகாரம் பதிமூன்று முதல் பதினாறு வரையுள்ள வசனத்தை நாம் வாசிக்கின்றவளாக இருக்கிறோம் ஆகவேதான் அப்போ சிலர் இரண்டாவது காரம் பதினான்கு நாற்பது நாற்பத்தி ரெண்டு ஆகிய வசனத்தில் வாசிக்கிறோம் சீடுகளுக்கு தலைவனாக இருந்து அவர்கள் சார்பில் இந்த இடத்துல அருளுரை அருளறி ஆற்றுகிற அல்லது ஆண்டோடைய செய்தியை பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியாராக இந்த இடத்துல பேதிலே காணப்பட்டது நாம் பார்க்கிறவங்களா இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வசனத்தை பேரில் பேசிக்கொண்டிருக்கையிலே வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்தாவியானவர் இறங்கினார் என்பது நாம் பேருத்து வாசிக்கிறவளா இருக்கிறோம் இப்படி தேவையுடைய ஆற்றலை பெற்ற ஒரு மனிதனாய் ஆண்டுடைய வல்லமையை பெற்ற ஒரு மனிதனாய் பேதில் காணப்பட்டதை நாம் பார்க்கின்றவர்களா இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் பெங்ககோச நாளில் பேதில் ஆற்றிய முதல் அருவரை கேட்டு மூவாயிரம் பேர் மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தான பெற்றார் நினைச்சு நாம் வேதத்தை வாசிக்கின்றவளா இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த பேதிரு இரண்டு கடிதங்களை எழுதினார் அதன் மூலமாய் ஒரு ஆண்டுடைய காரியங்களை மிக தெளிவாக மக்களுக்கு எடுத்து கூறினார் என்பதை நாம் அறிகின்றவளாக இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் பேதருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒவ்வொரு செயல்பாடுகளை நாம் பொழுது ஆண்டவருக்காய் வைராக்கியமுள்ள ஒரு மனிதனாய் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனிதனாய் ஆண்டவர் விரும்புகின்ற காரியங்களை செய்து ஆண்டோட லாபத்தை ஒரு மனிதனாய் பேதரி காணப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறவளா இருக்கிறோம் தன் இஷ்டப்படி தன்னால் வாழ இயலும் என்று எண்ணிய பேதிருவை ஆண்டவர் தன்னை மறந்து பிறருக்கு சேவை செய்கிற பிறருக்கு ஊழியம் செய்கிற பிறருடைய வாழ்க்கையை மாற்றுகின்றது உன்னதமான பணிக்கு நேராய் ஆண்டவர் இந்த பேதுருவை கொண்டு சென்றது நாம் அறிகின்றவளாக இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இயேசுவுக்கு பின் சென்றால் தனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி எண்ணி நின்றவர்தான் இந்த பேதுரை ஆனால் மத்திய பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கிறோம் இதோ நாங்கள் எல்லாவற்றை விட்டு உண்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவளத்தில் கேட்கின்ற போது அவரது அருள் இல்லாமல் தான் முழுமையாக ஆண்டவருக்கு பணியாற்ற முடியாது அல்லது ஆண்டவருக்கு சேவை செய்ய முடியாது அல்லது ஆண்டவருக்கு தொண்டாற்ற முடியாது என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு தன்னை முழுவதுமாக ஒப்படைக்கின்ற ஒரு மனிதனாக பேதில் காணப்பட்டது நாம் அறிகின்றவர்களாக இருக்கிறோம் அதுதான் அவர் சொல்கிற இன்னொரு அறிக்கை கூட நாம் வேதத்தை வாசிக்கிறோம் யோகான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி எட்டாம் அவசரத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவரே நாங்கள் இடத்திற்கு போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டல்லவா என்று சொல்லி ஆண்டவரத்தில் சொல்வதை நான் இருக்கிறோம் ஆண்டவர் கேட்கிறார் நீங்களும் போய்விட மனதாக என்று சொல்லி கேட்கிற பொழுதுதான் இந்த வார்த்தையை பேதில் சொல்கிறார் ஆண்டவரே நான் யார் இடத்திற்கு போவோம் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டல்லவா என்று சொல்லி சொல்வதை நான் பார்க்கிறோம் ஆகவே இயேசுவே தன் வாழ்க்கைக்கு போதுமானவர் என்பதை உணர்ந்து அவரை பின்பற்றுகிற ஒரு மனிதனாக அவருக்கு சேவை செய்கிற ஒரு மனிதனாக அவருக்கு ஊழியம் செய்கிற ஒரு மனிதனாக அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற ஒரு மனிதனாக பேதருவு காணப்பட்டது நாம் அறிகின்றவர்களாக இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த பேதுருவுக்கு ஆண்டவர் காட்டின ஏழு குருமைகளை குறித்து கூட நாம் வேதத்தில் வாசிக்கின்றவளாக இருக்கிறோம் முதல முதலாவதாக பொழுது பேதுருவுக்காக ஆண்டவர் என்ன பண்றாருங்க வேண்டிக் கொள்ளுகிறார் பேதுருவுக்காக ஆண்டவர் வேண்டிக் கொண்டு அவனை தொடர்ந்து நடத்துவதை நாம் பார்க்கிறவளாக இருக்கிறோம் ரெண்டாவதாக பொழுது லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அறுபத்தி ஓராம் வசனத்தை வாசிக்கிறோம் ஆண்டவர் பேதிருவை நோக்கி பார்க்கிறார் மூன்றாவதாக பொழுது லூக்கா இருபத்தி நான்கு முப்பத்தி நான்கு வாசிக்கிறோம் பேதிருவை தனியே சந்தித்து அதன் மூலமாய் அநேக காரியங்களை பேதிருவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் நாம் பார்க்கிறோம் அது இல்லாமல் நான்காவதாக மார்க்கு பதினாறாம் அதிகாரம் ஏன் வசனத்தை வாசிக்கிற பொழுது பேதருவுக்கு உயிர்த்திருந்த ஆண்டவர் இந்த செய்தியை சொல்லி அனுப்புகிறார் ஒருவேளை கலவுக்கு போகிற பேதருவுக்கு ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்கிற செய்தியை போய் சொல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அனுப்பது நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் யோவான் இருபத்தி ஒன்று மூன்று முதல் பதினைந்து வரை வசனத்தை வாசித்து பொழுது பின்வாங்கி போன பேரவை தேடி வந்து அன்போடு பேசி அனலாக்கி அவனுக்கு போதனத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் ஆறாவதாக பார்க்கிற பொழுது பேதரிடம் மூன்று முறை கேள்வி கேட்டு அவருக்கு அவனுக்கு இறை ஒப்படைப்பு செய்வது நாம் அறுகின்றவளாக இருக்கிறோம் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்ன நேசிக்கிறாயா எடுத்து அன்பா இருக்கிறான்னு சொன்ன மூன்று முறை கேட்டு இறை ஒப்படைப்பை செய்து நான் பார்க்கவில்லா இருக்கிறோம் ஏழாவதாக பொழுது அப்போ சிலர் ரெண்டாவது அதிகாரம் வசனத்தை வாசிக்கிறோம் பேதுருவை ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலும் வரங்களினாலும் நிரப்பினார் என்பதை நாம் பார்க்கிறோம் எனக்கு இந்த பேதுருவை ஆண்டவர் கற்பாறையாக மாற்றினார் கண்மலையாக மாற்றினார் அது மட்டுமல்லாமல் பலோகத்தின் திறவுகோள்களை பேதைய கரங்களிலே கொடுத்த ஆண்டவர் வடிவெடுத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை ததும்பி நின்ற இந்த பேதுருவை மனங்கசந்து நின்ற இந்த பேதுருவை ஆண்டவர் மாளிகையான ஒரு பேதுருவாக ஆண்டவர் மாற்றினார் என்பதை நாம் அறிகின்றவளாக இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இந்த பேதுருவை குறித்து நாம் வேற்ற வாசித்து பார்க்கிற பொழுது இந்த பேரி எப்படிப்பட்டவர் என்பதை இந்த ஏழு ஆறு காரியங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிற பொழுது முதலாவதாக ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு பேதுருவாக அவன் காரப்பட்டான் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிற மனிதரை நீ என் பின்னே வார் நான் உன்னை மனுஷனை பிடிக்கவள் ஆக்குவேன் என்று சொல்லி இந்த பேதுருவை ஆண்டவர் அழைத்து அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு பெரிய பெரு பொறுப்பை பேதனுடைய கருத்தில் ஆண்டவர் கொடுத்தார் ரெண்டாவதாக பார்க்கிற பொழுது அவன் அறிக்கையிட்ட ஒரு பேதுருவாக அவன் காணப்படுகிறான் தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லாவற்றையும் அறிந்து ஆண்டவரே நிஜீவ்வளோ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிற அந்த அறிக்கையை இட்டு அதன் மூலமாய் ஆண்டவுடைய விசுவாசத்தில் நம்பிக்கையில் செல்லுகின்ற ஒரு மனிதனாக பேத காணப்பட்டான் என்பதை நான் பார்க்கிறோம் மூன்றாவதாக பார்க்கிறபொழுது மறுதளித்த பேதருவாக இவன் காணப்படுகிறான் இந்த மறுதளித்தின் மூலமாய் மீண்டும் என்ன பண்ண ஆண்டவர் மூன்று முறை அவரை உறுதிப்படுத்தி விசுவாசத்திற்குள்ளாய் ஆண்டவர் வடிவடைத்தினார் என்பதை நான் பார்க்கிறோம் அதற்கு அடுத்ததாக நான்காவதாக பார்க்கிற பொழுது மனம் திரும்பிய ஒரு பேதிரு மனங்கசந்து அழுத ஒரு பேதிருவாக இந்த பேருவில் காணப்பட்டார் உள்ள ஆண்ட சமூகத்தை சேவல் கூவதற்கு முன்பாக என்னை மூன்று தரையின் மறுதளிப்பார் என்று சொல்கிற அந்த நிகழ்வை அவன் கண்டு மனங்கசந்து அழுது ஆண்டவிடத்தில் மன்னிப்பை பெற்ற ஒரு மனிதனாக பேதில் காணப்பட்டார் அது ஐந்தாவதாக நாம் பொழுது மன்னிப்பை பெற்ற ஒரு பேதுருவாக அவர் காணப்படு ஆண்டவடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார் தான் செய்த தவறுகள் எல்லாம் தான் செய்த குற்றங்களை எல்லாம் ஆண்டவடத்தில் அறிக்கை அறிக்கை செய்து அதன் மூலமாக கடவுளைய மன்னிப்பை பெற்ற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான் ஆறாவதாக பார்க்கிற பொழுது மாளிகையான ஒரு பேதுருவாக ஆண்டவர் மாற்றினார் என்பதை நான் இருக்கும் அதுதான் ஆண்டவர் சொல்கிற இந்த வசனத்தில் நான் வாச வாசத்தை பார்க்கிறோம் அற்புதமான வசனத்தில் நாம் பார்க்கிற போது ஆண்டவர் சொல்கிறார் யோனாவின் குமாராக சீமோனே நீ பாக்கியவான் மாம்சுப ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் நான் உனக்கு சொல்கிறேன் நீ பேருவா இருக்கிறாய் இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கதையை மேற்கொள்வதில்லை பலோகராஜ்யத்தின் திறவுகோள்கள் நான் முழுக்க தருவேன் பூலோகத்தினை கட்டுகிறது எதுவோ அது பலோகத்தில் கட்டவழிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்கிறேன் இந்த உன்னதமான பணியை பேதருடைய கருத்தில் ஆண்டவர் கொடுத்தார் என்று நாம் வருகின்றவளா இருக்கிறோம் என கண்பார்வழே ஆண்டுடைய சமூகத்தில் நின்று ஆண்டவருக்காய் ஒருவேளை தொடர்ந்து விசுவாசத்தில் நம்பிக்கையில் வாழ்கின்ற ஒரு மனிதனாய் பேதரி காணப்பட்டது நாம் பார்க்கின்றவளாக இருக்கிறோம் கடைசியில் ஆண்டவர் இந்த பேதுருவை மாளிகையான ஒரு பேதுருவாக திறவுகோள்கள் கரங்களிலே கொடுத்து திருச்சபை நடத்துகிற உன்னதமான ஒரு பெரிய பணியை ஆண்டவர் பேரைய கருத்தில் கொடுத்தார் நாம் பார்க்கின்றவர்களாக இருக்கிறோம் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என் ஆட்டு குட்டிகளை என்று சொல்கிற அந்த உன்னதமான பணியை பெயருடைய கருத்தில் கொடுத்து ஆண்டவர் வழியெடுத்தது போல இன்றைக்கு நீங்கள் நான் ஆண்டுடைய திரு சமூகத்தில் நான் பொழுது ஆண்டவருக்காக கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் அடைக்கின்ற போதெல்லாம் அது வாழ்த்துக்கு நாம் நான் போது இந்த பேரறிவை போல ஆண்டவர் உங்களையும் மண்ணையை மாற்றி அவருடைய வழிகளுடைய பாதையிலே தொடர்ந்து நம்மை ஆண்டோன்மை நடத்துகிறவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட நல்ல பண்புகளோடு கூட நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தவும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுந்து பேதில் எப்படியாக ஆண்டவருக்கு கீழ்ப்படுந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்தாரும் அதே போல் நீங்களும் நான் வாழும்படியாய் இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டுக்கிறோம் பேரினிடத்தில் காணப்பட்ட இந்த நல்ல பண்புகளை நம்முடைய உள்ளத்தில் நம்ம மனதிலே கொண்டு நாம் வாழ்வோம் இந்த வசனங்கள் மூலமாய் இந்த வார்த்தைகள் மூலமாய் கடவுள் அம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆவேன் ஜபம் செய்வோம் எங்களை கிருபியாக நேசிக்கிற ஆண்டவரே இந்த அருமையான மனபட்சியானே கால வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கிருபில் ஆண்டவரே உங்களுடைய திரு சமூகத்தில் நம்முடைய நோக்கி பார்க்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவர்களுக்கு தருகின்ற உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் பேதறிவை குறித்து நாங்கள் சிந்திக்கின்ற நேரத்தில் ஜனங்கள் எல்லாம் என்னை யார் என்று சொல்கிறார் என்று சொன்னபோது ஆண்டுவரே எல்லாரும் வெளியாகின்றும் பேசியாக என்றும் அல்லது தீர்க்க தேசத்துக்கு ஒருவர் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் யார் என்று என்று சொல்லி கேட்கின்ற போது ஆண்டவரே நீ ஜீவனில் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி ஆண்டவர் அறிக்கை செய்து மூலமாய் ஆண்டவுடைய அன்பை பெற்ற ஒரு மனிதனாய் ஆண்டுடைய கிருபையை பெற்ற ஒரு மனிதனாய் ஆண்டோடைய ஆசுவார்த்தை ஒரு பெற்ற மனிதனாய் பேதிருவை ஆண்டவர் மாற்றி தெருவுகோள்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்கிறேன் அந்த உன்னதமான நிலைக்குள்ளாய் கடத்தர் பேதுருவ மாற்றியது போல் ஆண்டவரே இன்றைக்கு நாங்களுடைய சமூகத்தை வந்து ஆண்டவர் ஜீவன தேவனுடைய குமாராகி கிறிஸ்து என்று சொல்லி நாங்களும் விசுவாசித்து உம்முடைய வழியிலே உம்முடைய பாதையிலே நாங்கள் நடக்கின்ற பொழுது ஆண்டவர் பேதிருக்கு காட்டின அதே கிருபைகளை அதே ஆசுவாதங்களை எங்களுக்கு நீர் தந்து வழிநடத்துபடியினால் உமக்கு நடை செலுத்துகிறோம் தொடர்ந்து ஆண்டவரே வரே உடைய மாறுவாத உடைய சமூகம் பிரசன்னங்களோடு பிரசனைகளோடு நான் வைக்கிறோம் ஆண்டவர் கொடுத்த அனைத்து ஆசுவாதங்களுக்காய் உம்முடைய கிருபைகளுக்காய் மீண்டும் நடை செலுத்துகிறோம் இந்த பேதிருவை ஆண்டவரே மாளிகையான ஒரு பேதிருவாய் மாற்றியது போல உள்ள அப்படிப்பட்ட நிறைவான ஆசுவாதத்தோடு எங்களையும் தொடர்ந்து நீர் வழிகடுத்துகிறபடி உமக்கு நடை செலுத்துகிறோம் உம்முடைய கிருபையின் எங்களோடு கூட வழியெடுத்து முடியாக வைக்கிறோம் நாங்கள் செய்கிற பணிகள் நாங்கள் செய்கிற ஊழியங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய சமூகம் உடைய பிரசனை எங்களோடு கூட வழி எடத்தும்படியான ஆட்சி வைக்கிறோம் உம்முடைய கருபைக்கு இறக்கத்துக்கும் பராமரிப்புக்கு எங்களை தாழ் தூப்பிக்கிறோம் துதி கனமகம் எல்லாவற்றும் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பு இயேசு பல கழிக்கிறோம் பிதாவேன் ஆவேன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவடைய அன்பும் பரிசு தாவியானவர் நினைக்கவும் ஆசிர்வாதம் வழிநடத்துவதிலும் நம் அனைவரோடும் நம்முடைய திருச்சபையோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய பிள்ளைகளோடும் இன்று பெரு சுதா காலங்களிலும் தங்கி நிறைத்திருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக ஆமேன்